ராஜாக்கள் 18 அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3 வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிறபோது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பெயர் ஆபி. அவன் தன் தாப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 7 வருஷத்திற்கு சரியான எசேக்கியா ராஜாவின் 4 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சல்மனாசார் சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டான். 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6 வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9 வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. அசீரிய ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் அபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் அவருடைய உடன்படிக்கையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றை மீறி அதற்கு செவிகொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நிமித்தம் எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகிஸிலிருந்து தர்தானையும் ரப்சாரீஸையும் ரப்சாக்கேயும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார்துறையின் வழியிலுள்ள மேல் குளத்து சாலகத்தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கியம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவரிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றார், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே? அது வாய்ப்பேச்சு என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில்
எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி, எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சபதம் கூறு, கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியா நம்புகிறாய்? இப்போதும் தர்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். எப்பொழுது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கையை பார்த்து, உமது அடியரோட சீரிய பாஷையில் பேசும், அது எங்களுக்கு தெரியும். அரங்கத்திருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையில் பேச வேண்டாம் என்றார்கள். அதுக்கு ரப்சாக்கே, எங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சாதபடி வாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடங்கூடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனுமுள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகுமளவும் அவனவன் தன்தன் திராட்சை செடியின் கனியையும் தன்தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன்தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்பிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜா கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டா உண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேசங்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்பு காரணம் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரன் யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேவின் வார்த்தைகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் செம்பிரதாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாராக ஏசாயா எனும் தீர்க்கசனிடத்துக்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளைப்பேறு நோக்கியிருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார், ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச்சினார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர்
என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதே. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உமோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியா அவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில் என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேசேப்பையும் தெலாசாரியிலிருந்த ஏதேனின் புத்திரையும் அவருடைய தேவர்கள் தப்பு வைத்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்குன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருவேன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நிர்வாணத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே? மனுஷர் கை வேலையான மரமும் கல்லும் தானே? ஆகையால் அவைகளை நிர்துளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தி ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து உன் இரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்திர தாவரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்களை கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளையெல்லாம் வரளவும் பண்ணினேன் என்று சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டமிட்டேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பலான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானவர்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால், நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். அவனுக்கு அடையாளம் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி
அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்வற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கத்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கத்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இனி மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாக சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சரேசேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆராரா தேசத்திற்கு தப்பி ஓடினார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். 2 ராஜாக்கள் 20 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பழைக்க மாட்டீர், மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ஏசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களையும் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்து என் நிமித்தமும் என் தாசனாக தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்தி பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயை நோக்கி, கர்த்தரனை முனமாக்குவதற்கும் 3 நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் எனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயே 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஏசேக்கியா, சாயே 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படியே வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாய்க்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பாலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பாலாதான் எனும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷசாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, இந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்தும் இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் எனும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான்
அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றார். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும், அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.